நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த காலத்துல எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஒரு பெண்ணை பார்க்கும்போது இந்த பெண் சாமுத்ரிகா லட்சணத்தோடு இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. சாமுத்ரிகா லட்சணம்ங்கிற வார்த்தையை நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சாமுத்ரிகா லட்சணத்தை பற்றி முழுமையா ஒரு பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. அது ஒரு மிகப்பெரிய சாஸ்திர குறிப்புன்னே சொல்லலாம். சாமுத்ரிகா லட்சணம்ங்கிறது பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. ஒரு மனிதனின் உடல் அங்கமானது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் என்ன குணாதிசயம் கொண்டிருப்பார்கள் என்பதை பற்றிய குறிப்புகளை சொல்லும் சாஸ்திர குறிப்பு தான் சாமுத்ரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க. சாமுத்ரிகா லட்சணத்தின் படி ஒரு பெண்ணின் மீது வீச வேண்டிய வாசனை எது, வீசக்கூடாத வாசனை எதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போறோம். எல்லா பெண்களுமே எல்லா சாமுத்ரிகா லட்சணத்தையும் பெற்றுவிட முடியாது. ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒவ்வொரு தனி அழகு உண்டு. எல்லா சாமுத்ரிகா லட்சணத்தையும் ஒரு பெண் பெற்றிருக்காள் அப்படின்னா அந்த பெண் தேவலோகத்தில் உள்ள தேவதைன்னு தான் சொல்லணும். அதுக்காக பூலோகத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் அழகு இல்லைன்னு யாருமே சொல்லலை. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட அழகு கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் மகாலட்சுமியோட அம்சம். அவங்க தான் அந்த குடும்பத்தையே அரசாட்சி புரிவாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு இல்லை அப்படின்னா அந்த குடும்பமே சிதஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னதான் ஆண் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் பெண் தான் அந்த குடும்பத்தை சரியாக திட்டமிட்டு நடத்துவா. அதனால தான் ஒவ்வொரு வீட்டிலும் பெண்களின் அரசாட்சியே புரிகிறதா அர்த்தம். ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவாங்க. அப்படி நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்திலேயே கூறப்பட்டிருக்கு. கர்ம வினைகளின் அடிப்படை நம்மளோட வினைகளை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்காக நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படணும், இதே ஒரு ஆணா பிறந்திருந்தா நம்ம நிறைய சாதிச்சிருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்க கூடாது. பொதுவாக எப்பவுமே பெண்கள் வந்து அதிகாலையில எழுந்ததும் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கு போகணும். அந்த கிச்சன்ல வந்து சமையல் அறையில அக்னி பகவானும் அன்னபூரணியும் வாசம் செய்யற இடம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண்கள் மீது ஒருபோதும் துர்நாற்றம் வீசக்கூடாது. அதனால் எப்பொழுதும் எந்த நிலைமையிலும் பெண்கள் குளிப்பதை தவிர்க்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கு. ஆனா எவ்வளவு வேலை இருந்தாலும் இந்த காலத்துல ஒரு பெண் தான் அவ்வளவு வேலையும் பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கிச்சனுக்கு போங்க. ஏன்னா சமையல் அறையில நீங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளும் மகாலட்சுமியோட அம்சம். உப்பு அரிசி இதெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல ஒண்ணு. அதுல போய் நீங்க குளிக்காம அப்படியே கை வைக்க கூடாது. மாதவிடாய் காலங்கள்ல என்னதான் நீங்க அப்படியே தலையில தண்ணி தெளிச்சிட்டு முகம் கழுவிட்டு கை கால் அலம்பிட்டு நீங்க போய் தொட்டாலும் அது ஒரு மிகப்பெரிய பாவம். அந்த செயலை மட்டும் செய்யாதீங்க. குளிச்சுட்டு சமையல் அறைக்குள்ள போங்க. பெண்களின் மீது மாமிச வாசனை வீசக்கூடாது. புனிதமான பெண்கள் மாமிசத்தை சமைத்தாலும் கூட அந்த மாமிச வாசனை தன் மீது வராதபடி பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு சுத்தமா எதையும் சமைச்சு பரிமாறணும். தன் உடையையும் எப்பொழுதும் மாமிச வாசம் இல்லாமல் பார்த்துக்கணும். பொதுவாக குளிச்சு முடிச்சுட்டு தான் நிறைய பேர் சமைப்பாங்க. ஆனால் மாமிசம் சமைப்பவர்கள் சமைத்து விட்டு குளித்து விடுவது நல்லது. மாமிச வாசனை அப்படிங்கிறது பெண்களோட கையில இருந்தா அந்த வீட்டுல லட்சுமி தேவியோட வாசம் குறையும். கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கொள்பவர்களுக்கே பாவம் வந்து சேரும், சாப்பிடுபவர்களுக்கு பாவம் வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல மாமிச வாசம் வீசும் பெண்களின் மீது லட்சுமி தேவியின் வாசம் குறையும். அதனால் உடலையும் உடையையும் நறுமணத்தோடு வச்சுக்கணும். அடுத்ததா பெண்களின் மீது கற்றாழை வாசனை வீசக்கூடாது அப்படின்னு சாமுத்ரிகா லட்சணத்துல சொல்லியிருக்காங்க. கற்றாழை தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு மூலிகை செடிதான். இதிலிருந்து வடியும் ஒரு மஞ்சள் நிற திரவம் ஒரு விதமான வாசனையை உண்டு பண்ணக்கூடியது. இது விஷத்தன்மை கொண்டதும் கூட. அதனால கற்றாழையை நன்கு நிறைய முறை தண்ணீர் ஊற்றி கழுவி பயன்படுத்துங்க. இந்த கற்றாழையின் வாசனை பெண்களின் மீது வீசக்கூடாது. இது சாமுத்ரிகா லட்சணத்தை குறைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததா வேம்பு. அம்மனின் அம்சம் பொருந்திய ஒரு அற்புதமான மூலிகை மரம் தான். இருந்தாலும் வேம்பு வாசம் வீடுகளில் நிறைந்திருப்பது நல்லதுன்னு சொன்னா கூட பெண்களின் மீது வேம்பு வாசம் ஒருபோதும் வீசக்கூடாது அப்படின்னு சாமுத்ரிகா லட்சணத்துல கூறப்பட்டிருக்கு. வேம்பு வாசம் வீசும் பெண்களிடம் குலவிருத்தி தடைபடுமா? இது தெய்வீக வாசம்னு சொன்னா கூட இந்த வாசம் பெண்களின் மீது எப்பொழுதும் வீசிக்கொண்டிருக்க கூடாது. இந்த 3 வாசனைகளும் பெண்களின் மீது வீசினால் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இயற்கையாக இந்த வாசத்தை கொண்ட பெண்கள் பெரும்பாலும் தோல்வியை சந்திக்கலாம், திருமண தடை உண்டாகும். இப்படிப்பட்ட பெண்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்காது. துர்நாற்றம் வீசினால் நம்ம பக்கத்துல வர்றதுக்கே மற்றவங்க சங்கோச்சப்படுவாங்க இல்லையா, அப்படி வச்சுக்கலாம். அதாவது இயற்கையாகவே எவர் ஒருவர் நறுமணத்தோடு இருக்கின்றாரோ அவரிடம்தான் நேர்மறையாற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. நம் மீது கெட்ட வாடை வீசும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி நம்ம
இருக்கும்போது நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் நம்ம மீது வரக்கூடிய வாசனை மூலம் எந்தவித சங்கடமும் ஏற்பட்டக்கூடாது. ஆனா இது ஒண்ணும் மிகப்பெரிய பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது. பெண்கள் தினந்தோறும் குளிக்கும் போது கஸ்தூரி மஞ்சள், சாதாரண மஞ்சளை உடம்பு முழுவதும் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அரகஜா, ஜவ்வாது, புனுகு, ரோஸ் வாட்டர் போன்ற வாசனை திரவியங்களை கலந்து குளித்து வரும்போது இந்த மோசமான மூன்று வாசனைகள் நம் உடம்பை விட்டு நிரந்தரமாக வெளியேறிவிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததா, பெண்களின் மீது வீசக்கூடிய வாசனை என்றால் என்ன, அது எப்படிப்பட்ட வாசனை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பெண்கள்னாலே பொதுவாக வாசனை பூக்களை சேடிக்கொள்ள வேண்டும். அவர்கள் மீது வாசனையுள்ள பூக்களின் வாசம் வீசலாம். இது மட்டும் இல்லாம திருநீர், குங்குமம், மஞ்சள், சந்தனம் போன்ற மங்களகரமான பொருட்கள் கலந்த வாசனை பெண்கள் மீது வீசுறது ரொம்பவுமே நல்லது. எது எப்படி இருந்தாலும் மாடாக உழைத்து ஓடாக தேய்ந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவர்கள் மீது வரும் வியர்வை வாசனை எந்த விதத்திலும் குறைஞ்சது கிடையாது. பொதுவா நம்ம எல்லாருமே நல்ல கோடீஸ்வர யோகம் ஏற்படணும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்னைக்குமே ஏற்படக்கூடாது, சுகபோகமான வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள்னு அனைத்தையுமே செஞ்சுட்டு இருந்திருப்போம். அப்படி அந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்துமே நமக்கு பலன் தரப்போகுது அப்படின்னு சில அறிகுறிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு கோடீஸ்வர யோகமும் அதிர்ஷ்டம் வரப்போவதை உணர்த்தும் 10 அறிகுறிகளை பத்தி பார்க்கலாம். நான் கோடீஸ்வரனாலாம் ஆக வேண்டாம், கடன் பிரச்சனை தீருமானு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல் அறிகுறி என்னன்னா, பொதுவா எல்லாரோட வீட்லயும் பள்ளிகளோட சத்தம் ஒரு சமயத்துல அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி எந்த பள்ளிகளோட சத்தம் வேகமாகவோ அல்லது நிறைய பள்ளிகள் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அறிகுறியானது நம்ம வீட்டுக்குள்ள மகாலட்சுமி தாயார் வருகை புரிய போறாங்கிற அறிகுறியா பார்க்கப்படுது. அதே சமயத்துல வீட்டுல துளசி மாடம் வச்சு வளர்த்து வருவோம். அப்படி அந்த துளசி மாடத்துல பள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் போது கூட அது நம்ம வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயாரையும் அஷ்டலட்சுமி தாயார்களையும் வரவழைக்க வைப்பதற்கு உண்டான அறிகுறியா பார்க்கப்படுது. இப்படி இந்த அறிகுறிகள் உங்க வீட்டுல தென்படுதுன்னு சொல்லப்படும் போது நீங்க மேற்கொள்ளக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு பணம் பெருகுவதற்கு உண்டான ஒரு முக்கியமான அறிகுறியா பார்க்கப்படுது. அடுத்து இரண்டாவது முக்கியமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லாரோட வீட்லயுமே எறும்புகள் கூட்டமா போறத பார்த்திருப்போம். அப்படி அந்த எறும்புகள்ல கட்டெறும்புன்னு சொல்லக்கூடிய இந்த வகை எறும்பு உங்க வீட்டுல கூட்டமா ஒரு இடத்துல கூடியிருக்கு இல்ல கூட்டமா எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அறிகுறியானது நம்ம வீடுகளுக்கு பணமழை பொழிவதற்கு உண்டான ஒரு அறிகுறியா பார்க்கப்படுது. இப்படி இந்த கட்டெறும்பு கூட்டத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னாலே நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி கொஞ்சம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அது கூட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து இடிச்சு அதை நம்ம கட்டெரும்புகளுக்கு உணவாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடுகளில் பணம் பெருகுவதற்கான அற்புதமான வாய்ப்பு ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு இவ்வளோ எறும்பு நம்மளை ஏதாச்சும் செஞ்சிடுமோ கடிச்சிடுமோன்னு பயந்து எறும்புக்கு மருந்து கொட்டி எறும்புகளை கொலை செய்யாதீங்க. அப்படி தப்பு செஞ்சா உங்களுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை நீங்களே வேணாம்னு விரட்டி விட்ட மாதிரி ஆகிரும். உங்களுக்கு எறும்புக்கு உணவளிக்க பிடிக்கலைன்னாலும் அதை தொந்தரவு பண்ணாமல் போக விட்டாலே போதும். அடுத்து மூன்றாவது முக்கியமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகாலை நேரத்துல நம்ம கண் விழிக்கும் போது ஏதாவது ஒரு மங்கள ஓசைகள் கேக்குது அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு பணம் பெருகுவதற்கு உண்டான முக்கியமான அறிகுறியா பார்க்கப்படுது. சங்கினுடைய ஓசை இல்ல புல்லாங்குழல் மற்ற மங்களகரமான வாத்தியங்களோட சத்தம் நம்ம காதுகள்ல கேக்குது அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளா பார்க்கப்படுது. அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட சத்தம் அதிகாலை நேரத்துல கேக்குதுன்னா கொஞ்சம் கவனமா கேட்டு பாருங்க. முடிஞ்சா நம்மளோட ரிங்டோன் அல்லது அலாரம் டோன்ல நல்ல மங்கள வாத்தியம் முழங்குற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான்காவது முக்கியமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடுகள்ல ஏதாவது ஒரு பறவை இனம் கூடு கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட செயலானது நம்ம வீடுகள்ல பணமழை பொழிவதற்கு உண்டான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. செங்குலவி நம்ம வீட்டு பூஜை அறையில கூடு கட்டும் போது பணம் பெருகுவதற்கு உண்டான செயலும் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுமோ அதே மாதிரி தான் புறா கூடோ இல்ல குருவி கூடோ நம்ம வீட்டுக்குள்ள கட்டியிருக்குன்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த குறிப்பிட்ட செயல் நம்ம வீடுகளுக்குள்ள கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தருவதா நம்பப்படுது. நம்ம ஊர்லயே நிறைய பேர் வீட்டுக்குள்ள குருவி கூடு கட்டி இருக்கு அப்படின்னா அதை தொந்தரவு பண்ணாம சில செயல்கள் செய்வோம். ஃபேன் போடாம இருப்போம். அதே மாதிரி துபாய் நாட்டு இளவரசனோட விலை உயர்ந்த காரின் மீது ஒரு பறவை கூடு கட்டி இருந்திருக்கு. அது நல்லபடியா தன்னோட பிள்ளைகளை பெற்றெடுக்கும் வரை அந்த விலை உயர்ந்த காரை பயன்படுத்தாமலே வச்சிருந்திருக்காரு அந்த பட்டத்து இளவரசன்.
ராஜ வம்சத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் இப்படி சில மரபுகளை அவங்க பின்பற்றி தான் வராங்க. நம்ம வீட்டு மரத்திலேயோ கட்டிடத்திலேயோ பறவைகள் கூடு கட்டி இருந்தால் அதை கழிச்சிடாதீங்க. அடுத்து ஐந்தாவது முக்கியமான அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் பெரும்பாலும் ஆந்தைகளோட சத்தத்தை கேட்குறது ரொம்ப அரிதாக இருக்கும். எப்பயாச்சும் தான் அப்படி நடக்கும். ஆனால் தொடர்ந்து நம்ம வீடுகளில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆந்தைகளோட சத்தம் கேட்டுட்டே இருக்குது. இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க மரங்களில் இருந்து நம்ம வீட்டை பார்த்த மாதிரி ஆந்தைகள் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் வருகை தருவதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாக பார்க்கப்படுது. ஏன்னா மகாலட்சுமியோட வாகனம் ஆந்தையாக இருக்குது. தனமலை பொழிய போகுதுன்னு சொல்லும் போது ஆந்தையோட சத்தம் அல்லது ஆந்தையோட பார்வை நம்ம வீடுகளில் விழுது அப்படின்னா கட்டாயமா நமக்கு கோடீஸ்வரராகும் யோகம் ஏற்படலாம். அடுத்து ஆறாவது முக்கியமான குறிப்பு என்னன்னா, நம்ம பொதுவாக காலையில் கண் விழிக்கும் போது உள்ளங்கை தரிசனம் நமக்கு பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தரும்னு சொல்லப்படுது. மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்யக்கூடிய உள்ளங்கையில நம்ம காலை நேரத்தில் கண் விழிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த நாளாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு உள்ளங்கை எப்பயாவது அரிக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்ம வீடுகளுக்கு பணவரவை ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுது. அடுத்து ஏழாவது அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகாலை நேரத்தில் கண் விழிக்கும் போது நம்ம வீட்டு பின்வாசல் கதவை ஒரு 2 நிமிடம் திறந்து வச்சுட்டு அதன் பிறகு முன்வாசல் கதவை திறப்பது நல்லது. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வருவோம். ஆனால் முன் கதவை திறக்கும் போது குலதெய்வத்தோட பெயரையும் அஷ்டலக்ஷ்மிகளோட பெயரையும் சொல்லி கதவை திறப்பது ரொம்ப விசேஷமானது. அதிர்ஷ்டமான பலன்களை பெற்றுத்தருமா. அதே சமயத்தில் வீட்டு முன் கதவை திறக்கும் போது பசுமாட்டோட சாணத்தின் வாசம் நம்ம நாசிகளை தொடுது அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை நல்ல ஒரு வாசனை, எடுத்துக்காட்டுக்கு யாராச்சும் சாம்பிராணி புகை போட்டாலும் ஊதுபத்தி ஏற்றி வச்சு அந்த வாசனை நம்மளை முகர்ந்தாலும் அன்னைக்கு அந்த நாள் நமக்கு நல்ல நாளாக அமையும், நல்ல பண வரவை கிடைக்கும்னு நம்பப்படுது. அதனால தான் கணவன் எழுந்திருச்சு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மனைவி எழுந்திருச்சு சாணி மொழிகி கோலம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு சாம்பிராணி புகை வீடு முழுக்க போடுவாங்க. கணவன் முழிக்கும் போது இந்த வாசனையை நுகர்ந்தால் அவருக்கு அன்னைக்கு நல்ல தன வரவு கிடைக்குமா, வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும்னு சொல்லப்படுது. அடுத்து எட்டாவது முக்கியமான குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நிறைய பேரோட வீட்டில் பசும்பால் வாங்கி பயன்படுத்துகிற பழக்கம் இருக்கும். அப்படி நம்ம வாங்கக்கூடிய பசும்பாலானது ஒரு சில நேரங்களில் நம்ம வாங்குற நேரத்தில் தவறுதலாக கொஞ்சம் சிந்திடுச்சு, அதாவது நம்ம வாசல் பகுதியில் பசும்பால் தானாக கொஞ்சம் சிந்திடுச்சுன்னு சொன்னால் இதுவும் நம்ம வீடுகளுக்குள்ள மகாலட்சுமி தாயார் வருகை தருவதற்கான ஒரு முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுது. பூலோகத்தோட கோமாதான்னு சொல்லக்கூடிய பசுமாட்டிடமிருந்து கிடைக்கக்கூடிய பசும்பாலானது நம்ம வீட்டு வாசலில் சிந்துறது நல்ல தனமழை பொழிய போகுதுன்னு ஒரு அறிகுறியாக. அடுத்து ஒன்பதாவதாக பார்க்கக்கூடிய முக்கியமான அறிகுறி என்னென்னா, பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியில் புறப்பட்டு போகும்போது நம்ம கண்களுக்கு எதிரே கால பைரவரின் வாகனமான நாய் தென்பட்டுச்சுன்னு சொன்னாலும் சரி, இல்லை நாயோட வாயில் ஏதாவது ஒரு சைவ உணவை எடுத்துக்கிட்டு உங்கள் முன்னாடி வருதுன்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அனைத்துமே கட்டாயமாக நல்ல பலன்களை பெற்றுத்தரும்னு சொல்லப்படுது. பணம் சம்மந்தப்பட்ட முயற்சி ஆனாலும் சரி, இல்லை வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட முயற்சி ஆனாலும் சரி, இந்த ஒரு குறிப்பிட்ட அறிகுறி தென்படுதுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வகையில் பணமழை பொழிவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பத்தாவது முக்கியமான அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாரும் தூங்கும்போது கனவு காண்பது ஒரு இயற்கையான விஷயம். அப்படி நமக்கு கனவு வரும்போது அந்த கனவில் நம்ம ஒரு சில பொருட்களை பார்க்க நேரிட்டதுன்னு சொன்னால் அதுவும் நம்ம வீட்டுக்கு தன வரவு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம கனவுல பார்த்தா அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி, நட்சத்திரம், நல்ல வாசனை உள்ள மலர்கள், ஆந்தை, யானை, குடம், சங்கு, துடைப்பம், எப்படி பொருட்களை நம்ம கனவுல பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு வகையில கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் நேரிட போவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. இப்போ இந்த பதிவின் மூலம் நல்ல கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகுதுங்கிறதுக்கான நாங்கள் சொன்ன இந்த 10 அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் தென்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது, உங்கள் பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கோடீஸ்வர யோகம் நிகழப்போகுதுன்னு நம்பலாம். இப்போ நீங்கள் கடைபிடித்து வரும் பூஜை மற்றும் பரிகாரங்களை 2 மடங்கு செஞ்சீங்கன்னா சீக்கிரமே அந்த பலன் கைகூடும்.
உதாரணத்திற்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை நினைச்சுக்கிட்டு உப்பு தீபம் ஏற்றி வரீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறதை தினமும் காலையில் உப்பு தீபம் ஏற்றிவாங்க. தேய்பிறை அஷ்டமிக்கு காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வரீங்க அப்படின்னா வளர்பிறை அஷ்டமிக்கும் ஏற்றிவாங்க. மகாலட்சுமி நினைச்சு என்ன விரதம் கடைபிடிக்கிறீங்களோ அதை அடிக்கடி செஞ்சுவாங்க. கோடீஸ்வரன் ஆகலைனாலும் பணப்பற்றாக்குறை இல்லாமல் வர பணம் செலவாகாமல் வீட்டில் தங்கணும்னு வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் கடன் பிரச்சனை தீர என்ன செஞ்சுட்டு வரீங்க என்பதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஒரே விஷயத்தை செஞ்சுட்டு வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் பெண்கள் மீது எப்படிப்பட்ட வாசனை வீசக்கூடாது, எப்படிப்பட்ட வாசனை வீசணும் அப்படின்னு சாமுத்திரிகா லட்சணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில குறிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே போன்று மேலும் பல ஆச்சரியம் மற்றும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன்ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன்ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.